ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய செய்திகள், முக்கிய அறிவிப்புகள், அதாவது இப்போ வந்து பாருங்கள், இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பாக வந்து விசா தொடர்பான சில தகவல்களை வழங்கியிருக்காங்க. அதை பற்றியும் மற்றும் வந்து சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து ஒரு சில தகவல்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியும் மற்றும் சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்சி தரப்பிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமா பாருங்க. இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயனுள்ள தகவல்கள், புதிய புதிய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோ மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தற்பொழுது இந்தியாவில் வந்து பாருங்க, மேம்படுத்தப்பட்ட இந்த COVID-19 நிலைமையை வந்து கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்தே பாரத் மிஷன், அதே மாதிரி ஏர் பபிள்ஸ், அல்லது திட்டமிடப்பட்ட மற்றும் திட்டமிடப்படாத வணிக விமானங்கள் மூலமாக இந்தியாவுக்கு செல்லும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும், அதாவது இந்த 15 அக்டோபர் 2021 முதல் அவங்க வந்து குரூப் டூரிஸ்ட் விசா வழங்க இருக்கிறாங்க. மேலும் வந்து பாருங்க, அதாவது நவம்பர் மாசத்துல இருந்து அனைவருக்குமே வந்து டூரிஸ்ட் விசா வந்து வழங்க இருக்கிறாங்க. வெளிநாட்டினருக்கு சுற்றுலா விசா வழங்குவதை மீண்டும் வந்து இந்தியா வந்து தொடங்க முடிவு செய்துள்ளது. இந்திய அரசு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 500,000 சுற்றுலா விசாக்களை வந்து வழங்க வந்து அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. மேலும் வந்து இப்ப சுற்றுலா விசாக்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இந்திய தூதரகம் அல்லது துணை தூதரகம், BOI மற்றும் புதிய மின் சுற்றுலா வழக்கமான சுற்றுலா விசாவை வந்து நீங்க வந்து பெற வேண்டும். இந்த இ சுற்றுலா வழக்கமான விசாக்கள் விசா வழங்கப்பட்ட தேதி முதல் 120 நாட்களுக்கு வந்து செல்லுபடியாகும் என்ற ஒரு தகவலையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து அதாவது அனைத்து வெளிநாட்டினருடைய பயணமும் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட COVID-19 தொடர்பான நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுலா நோக்கங்களுக்காக இந்தியாவிற்கு வருகை தர விரும்பும் வெளிநாட்டினர் மேற்கண்ட வழிகாட்டுதலின்படி சுற்றுலா விசாவிற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். விடுவிக்கையில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தற்சமயம் வந்து பாருங்க, சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள சில தகவல்களை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள பொது போக்குவரத்து ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் ஷாலே அல் ஜுவாய்ட், டாக்ஸிகளுக்கு நிலையான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், ஓட்டுநர் மீட்டரை இயக்காத பட்சத்தில் அல்லது மீட்டர் வேலை செய்யாவிடில் அது அந்த பயணிகளுக்கு கட்டணமில்லா இலவச சவாரியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அல் எக்பாரியா சேனலுக்கு பேட்டியின் போது, டாக்ஸிகளில் மின்னணு கட்டண மீட்டர் அல்லது எலக்ட்ரானிக் ஸ்கிரீன்களில் பொருத்தப்பட்டிருப்பதை அதன் உரிமையாளர்கள் பொது போக்குவரத்து ஆணையத்தில் உறுதி செய்ய வேண்டும் எனவும், குறிப்பிட்ட சில சேவைகளுக்கு நிலையான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அல் ஜுவாய்ட் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்திற்குள் இயங்கும் டாக்ஸிகளில் மின்னணு முறையில் பணம் செலுத்துதல், எலக்ட்ரானிக் ஸ்கிரீன்கள், கட்டண மீட்டர் மற்றும் இலவச இன்டர்நெட் வசதி ஆகிய வசதிகள் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். வழங்கப்படும் சேவைகளின் நிலை மற்றும் தரத்தை உறுதி செய்யவும் மேம்படுத்தவும் அமைச்சகம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் போக்குவரத்து செய்தி தொடர்பாளர் வந்து தெரிவித்துள்ளார். மேலும் வந்து பாருங்க, சவுதி அரேபியாவுடைய முரூர் தரப்பிலிருந்து சில முக்கியமான தகவல்கள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது இப்ப வந்து சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து ஆணையம் வந்து என்ன தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் உள்ள பொது போக்குவரத்து துறை, அதாவது முரூர், ஒருவர் தனது தொலைந்து போன அல்லது இழந்த ஓட்டுநர் உரிமத்தை திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளை அறிவித்துள்ளார்கள். ஓட்டுநர் உரிமம் உங்களுக்கு தொலைந்து விட்டால் அது தொடர்பாக போக்குவரத்து துறைக்கு புகார் அளிக்க வேண்டும், அது அவசியம். மேலும் அவர் மீது நிலுவையில் இருக்கும் அபராத கட்டணம் மற்றும் விதிமீறல் அபராதங்களை வந்து கண்டிப்பா வந்து செலுத்த வேண்டும். உங்க வேலை எந்த ஒரு டிராபிக் வயலேஷனும் இருக்கக்கூடாது. பின்னர் போக்குவரத்து அலுவலகத்தில் புதிய ஓட்டுநர் உரிமத்திற்காக நீங்க வந்து விண்ணப்பிக்க வேண்டும் என சவுதி போக்குவரத்து துறை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு மூலமாகவே தெரிவித்திருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்தை நீங்க புதுப்பிக்க விரும்பினால் விதிமீறல் அபராதம் வந்து செலுத்த வேண்டும், மருத்துவ பரிசோதனை முடிவுகளை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் ஆகிய நடவடிக்கைகளுக்கு பின்னரே உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க இயலும் என சவுதி போக்குவரத்து துறை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள்ல ஏதேனும் ஒன்றில் நீங்க வந்து கண்டிப்பா முன்பதிவு செய்யலாம். பரிசோதனையின் போது அந்த முடிவு வந்து உங்களுக்கு அங்கிருந்தே தானாகவே உங்களுக்கு போக்குவரத்து துறைக்கு வந்து அனுப்பப்படும். இந்த மாதிரி நீங்க
இழந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து மீண்டும் வந்து பெற முடியும் என்று சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. மேலும் வந்து பாருங்க, சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்சி தரப்புல இருந்து சில முக்கியமான தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்களையும் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப COVID-19 நிலைமையின் போது ரத்து செய்யப்பட்ட விமான டிக்கெட்டுகளை சமாளிக்க ஜிஎஸ்சி வந்து சில விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விதிமுறைகள் வந்து என்னன்னா, COVID-19 தொற்றுநோய் காரணமாக ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான டிக்கெட்டுகளை கையாள புதுப்பிக்கப்பட்ட சில விதிமுறைகளை சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையம் வந்து வெளியிட்டுள்ளார்கள். இந்த புதிய ஜிஎஸ்சி சுற்றறிக்கை COVID-19 தொற்றுகளால் எந்த விமானத்தையும் ரத்து செய்த விமான பயணிகள் வந்து உங்களுடைய பயணிகளின் சூழ்நிலைகளை பின்வருமாறு நீங்க நிவர்த்தி செய்ய முடியும். அதாவது முதலாவதாக நீங்க உங்களுடைய டிக்கெட்டை வந்து முடித்துக் கொள்ள வேண்டும், அதாவது கேன்சல் பண்ணணும்னு நீங்க வந்து விரும்புனீங்கன்னா கட்டண முறைகளின்படி டிக்கெட்டுக்கான மதிப்பு, அதாவது பயன்படுத்தப்படாத பயணம் வந்து உங்களுக்கு அந்த பிரைஸ் வந்து முழுவதுமா திருப்பி தரப்படும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பயணிகளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வவுச்சர் வந்து வழங்கும் விஷயத்தில் பயணிகளோட விருப்பப்படியே கூடுதல் தொகைகள் அல்லது மறு உபயோகத்திற்கு ஈடாக கட்டணம் அல்லது மீட்பு இல்லாமல் அதை மீண்டும் பயன்படுத்தவோ அல்லது மீட்கவோ அவருக்கு விருப்பம் இருக்கிறது. மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயணி தனது விமான பயணத்தை மீண்டும் வந்து திட்டமிட விருப்பப்பட்டால் கூடுதல் பயணத்தொகையை அல்லது ஒரே பயண திட்டத்தில் இருந்தால் கட்டணத்தையே கூடுதலாக கட்டணம் வந்து வசூலிக்க மாட்டாங்க, நீங்க மீண்டும் வந்து விமானங்களில் வந்து பயணம் வந்து செய்யலாம் என்ற ஒரு தகவலையும் இப்ப சவுதி அரேபியாவுடைய ஜெனரல் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தரப்புல இருந்து தெரிவித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வந்து பாருங்க, சவுதி அரேபியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் வந்து எவ்வளவு அப்படின்ற தகவலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதுவரையும் சவுதி அரேபியாவில் வந்து அதாவது 44 மில்லியனுக்கும் அதிகமாக வந்து தடுப்பூசிகள் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து ஒரு நண்பர் வந்து என்ன கேள்வி வந்து கேட்டாருன்னா, அதாவது தற்சமயம் வந்து சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா வந்து போனோம்னா பயண வழிமுறைகள் வந்து என்ன, ஏர் சுவதியால் கண்டிப்பாக பதிவு பண்ணணுமா இல்லைன்னா வந்து நான் வந்து பயணம் மேற்கொள்ள முடியாதா, அந்த மாதிரி கேட்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியால இருந்து இந்தியா வந்து செல்பவர்கள் வந்து இன்னும் வந்து நீங்க ஏர் சுவதியால வந்து கண்டிப்பா வந்து பதிவு பண்ணணும். நான் அதாவது 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக எடுக்கப்பட்ட அந்த பிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். தமிழகம் செல்பவர்கள் வந்து இ-பதிவு வந்து கட்டாயம். இந்த தகவல்கள்லாம் உங்ககிட்ட வந்து இருந்தாதான் உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸை வந்து தருவாங்க. ஸோ மறக்காம நீங்க பயணத்துக்கு ஒரு நாள் முன்பு கூட வந்து இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்களே எளிதாக உங்களுடைய மொபைல் மூலமாகவே ஏர் சுவதியால பதிவு செய்யலாம், இ பாஸ் வந்து எடுக்கலாம். அது எப்படி வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கள் டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும், நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் அதை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் வந்து பாஸ்போர்ட் மற்றும் விசா சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியன் எம்பசியோட மெயில் ஐடி வந்து உங்களுக்கு இந்த வீடியோல டிஸ்பிளே ஆகும். அவங்கள நீங்க தொடர்பு கொண்டுங்க. உங்களுக்கு வந்து அவங்க சில வழிமுறைகள் வந்து சொல்லுவாங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள், புதிய புதிய தகவல்கள் எல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கேளுங்க. நம்மளுடைய வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு வந்து நீங்க வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.